ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். மணிச்சு சாமி அவ்வளவுதான், மணிச்சு அவரு வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் இருந்திருந்தோம், அவர் கூட இருந்து இந்த கடைசி நேரத்தை அவர் பார்த்துருக்கோம். ஒரு காலத்துல முடியல சார், நடிகர் சங்க கட்டடத்திற்கு திரு விஜயகாந்த் சாரோட பேர் வைக்கணும்ட்டு எல்லா இடத்துலயும் கோரிக்கை இருக்கு. இந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்ற பேர் வாங்க, ஒரு நல்ல அரசியல்வாதி, தைரியமான அரசியல்வாதி பேர். பொதுவாக வந்து ஒரு மனுஷன் நம்ம மதியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து சாமின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதர் வந்து கேப்டன் ஐயா வந்து பல பேர் அவர் வந்து சாமின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள்ல அப்பேற்பட்ட விஷயங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படம் திருமூர்த்தின் ஒரு திரைப்படம், அது வந்து எல்லா எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணமாக அது அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள், அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் வந்து காட்டியிருப்பாங்க முதல் பக்கத்தில். அந்த மாதிரி வந்து இந்த சாமி இன்னைக்கு இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் அவர் கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கம் மீட்டு அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறது வந்து உண்மையிலே அவரோட தைரியம், அவரோட உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுதான் அவங்க வந்து அவங்கள ஆரம்பித்தோம். முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேமலா தம்மா சொன்ன அதே விஷயம் வந்து அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோட நகைகள் கூட அவ்வளோ வந்து உற்சாகமாக அவர் கண்களில் அவ்வளோ கண்ணீர் வச்சுக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே வெள்ளாடுங்க, நகைகள் வெள்ளாடு. நான் வந்து பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன் சொல்லி லாக்கு வச்சேன். அந்த நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு விஷயம்தாங்க. ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது. ராவுதேக்கரும் விஜயகாந்த் எல்லாருக்கும் சேர்த்து விஜயகாந்த் முக்கியமாக அவர் அலுவலகத்தில் வந்து எப்போவுமே 4 பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா வரவங்க போகிறவங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப அவசரப்படுற உதவி இயக்குநர்கள் வந்து காசே இல்லாமல் திண்டாடிட்டு பசி பட்டினியோடு வரவங்களுக்கும் அங்கிட்டு போகிறவங்க சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கேப்டன் ஐயா ஆஃபீஸ்க்கு உள்ளே போனால் வெறும் வயத்தோடு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒரு நாள் நம்ம பண்ணலாம், 2 நாள் நம்ம பண்ணி இப்போ பெருமை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணும்னு எனக்கே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐயாவோட தைரியம் தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது அசம்பிளியில் இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, நடிகர் ஆக்ஷன் முதல்ல இப்போ பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்ஷன் சார்ந்த அந்த விஷயத்தில் வந்து நான் விஜயகாந்தனை இடம் பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்து பொதுப்பணியில் வந்து அவர் இடம் பெற்றாரு, மக்கள் மத்தியில் மனசில் வந்து இடம் பெற்றாரு. சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து. நீங்கள் இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கேளுங்கப்பா, அந்த வயசான நான் அங்கிட்டு ஷூட்டிங் பண்ணும்போது மதுரை அந்த பகுதியிலலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டி கேப்டன் ஐயா எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவார், எல்லாரும் சரிசமமாக பார்க்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் ஐயா தான்.
ஒரு ஒரு யூனிட்ல 250 பேர் இருக்காங்கன்னா நீங்க அவர் பேசுறதே அவரு கேட்டீங்க சொல்லியிருப்பாரு. 250 பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிட்றேனோ, நான் என்ன கூல்ட்ரிங்க் சாப்பிட்றேனோ, நான் என்ன உணவு சாப்பிட்றேனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போனோம், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்றதுக்கு காரணம் வந்து அவர் அன்னைக்கு பண்ணது இல்லை, அது ஒரு உதாரணமா இருக்குது. இன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என்னால் இப்போ வர முடியல. பட் இருந்தா அதான் ஒரே ஒரு விஷயம் தான் அவரை பார்த்து நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிரு சாமி, அவ்வளோதான். அந்த மாதிரி மன்னிச்சிருக்கோம். அவரை வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் இருந்திருக்கணும், அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தை அவர் பார்த்துருக்கோம். ஒரு காலத்தை வந்து முடியல என்னால். அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க மேலே வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, ஒரு தொண்டனா நீங்க சொன்னா ஒரு அவங்களோட ரசிகரா நீங்க சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், மென்டலி அண்ட் பிசிக்கலி. அண்ட் கேப்டனை ஆத்மா சாந்தி அடையணும். கேப்டனையா இன்னைக்கு நம்ம மதியில இல்லை, ஆனா என்னைக்குமே நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கோம். அது யாரு ஒரு ₹1 இல்லை ₹100 யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம். அது சமூக சேவை பண்ணும்போது அவரு தான் ஞாபகம் வரும், அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும். சார், நடிகர் சங்க கட்டடத்திற்கு திரு விஜயகாந்த் சாரோட பேர் வைக்கணும்ட்டு எல்லா இடத்துலயும் கோரிக்கை இருக்கு, பொது செயலாளரா உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா ஐயாவோட அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்குங்க. அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கோம். அவர் அந்த காலத்தே வந்து அது அந்த பதத்தை மீட்டு அவர் எப்படி வந்து செயல்பட்டாரு. ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தரா நின்று நெய்வேலியில அந்த கூட்டம் நடத்து அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக இந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த மனுஷன் வந்து அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் என்னோட குடும்பம் அப்படின்னு நினச்சி இறங்கி வேலை செஞ்சு அதுதான் கண்டிப்பாக. அதுக்கு நாங்கள் வந்து இது ஒரு சிறிய கோரிக்கையை தான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். சார், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அதே போல இசையமைப்பாளர் இளையராஜாக்கெல்லாம் விழா நடத்துறீங்க. தேமுதிக சார்பிலும் அவருடைய ரசிகர் சார்பிலையும் வந்து விழா நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. நடிகர் 19ஆம் தேதி வந்து காமராஜ் அரங்கத்தில் நாங்கள் வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கிறோம். அது வந்து அந்த நேரத்துல வந்து சில என்ன சொல்றது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த ஏற்பட்ட நெரிசல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து அவர் அட்லீஸ்ட் அவங்க போட்டோ பார்த்து அவங்க அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. வயசானவங்க வீல் சேர்ல இருக்கும் எல்லோருக்கும் பிளஸ் விஜயகாந்தனோட ரசிகர்கள், விஜயகாந்தன நேசிக்கிறவங்க, விஜயகாந்தனோட தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் வந்து கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் வாங்க 19ஆம் தேதி அவருக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய மரியாதை அன்றைக்கி நாங்கள் செலுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். நடிகர் சிவாஜி வந்து மறைவிற்கு முன்னணி நடிகர் சங்கங்கள்லாம் முன்னின்று பண்ணாங்க, எப்படி மரியாதை இப்போ நடிகர் சங்கங்கள் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை இல்லை, குற்றச்சாட்டு வந்து நான் அதான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன மன்னிச்சு சாமின்னு தான் நான் சொல்ல முடியும். பொதுச் செயலாளராக ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு திருமண தொண்டர்கள் அவர் இருக்காரு. ஒரு தொண்டனா நான் வந்து நான் சொல்றேன், நான் இருந்திருக்கணும் அன்னைக்கு. நான் ஆக்சுவலா நான் இருந்திருக்கணும். ஃப்ளைட் ஏறும்போது நாங்க பேசிக்கிட்ட ஒரே விஷயம் வந்து வர முடியாத சூழ்நிலை. இப்போ எங்கிட்டே வந்து கேரளாவோ இல்ல வந்து கோயம்புத்தூர் அப்படி இருந்தா உண்மையிலேயே வந்து எல்லாமே நாங்க வந்து செஞ்சிருக்கோம். அது செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சு. அது எங்க கையில இல்லாத ஒரு அது நான் உண்மையில சொன்ன கையாளாதவனா இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பண்ணணும்னு நான் நினைச்சேன், அந்த முடியல. பட் அதுக்காக தான் இப்போ 19ஆம் தேதி வந்து அவருக்காக ஒரு அஞ்சலி செலுத்துற கூட்டம் வந்து நாங்கள் அரிய ஒட்டுமொத்த 29 பேர் வந்து ஆமா விஜயகாந்த் பேர் வைக்கணும்னு தான் சொல்லுவோம்.
ஒட்டுமொத்த 3500 பேர் உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா விஜயகாந்தன பேர் வைக்கணும். அதுல வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, கருத்து வேறுபாடே இருக்காது. அது வந்து ஒரு நிமிஷத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இல்ல யோசிக்கலாம், அடுத்த வாரம் அதை பத்தி பரிசீலனை பண்ணலாம், அப்படி எல்லாம் இல்லை. முறையான கண்டிப்பா வரும். ஏன்னா இப்ப கட்டணம் வந்து இப்பதான் சொல்லணும். ஏன்னா அந்த பூமி வந்து உண்மையிலே அவரோட உண்மையிலே சொல்றேன்ப்பா, எத்தனை நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற பூமியில வந்து அந்த கட்டணம் வரும்போது அவர் பேர் எல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க மனசார அவங்க இதயத்துல இருந்து அவர் வந்து விஜயகாந்த் அண்ணா சொல்றாங்க. நீங்க 5 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேளுங்க, அவருக்கு பாரத ரத்னம் வருதோ இல்லையோ 5 வருஷம் யாருக்கிட்டையோ அந்த கேள்வி கேளுங்க. விஜயகாந்த் அண்ணா ஞாபகம் இருக்காங்க கண்டிப்பா. சார் வந்து நான் மறக்க மாட்டேன் தான் சொல்றேன். அதே மாதிரி தான் நான் அவர் ஒரு பதவியில் இருக்கும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, கடைசியா போல்டான நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு. அது வந்து ஆர்டிஸ்ட் மூலமாக சினிமா மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸ் நிறைய ஒரு பெனிஃபிட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ மக்கள் இவ்வளோ நாளைக்கு வந்து அவரோட இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பிரேயர்ஸோட நிறைய பேர் வந்து அந்த கிரீப்பில் இருக்காங்க. அது வந்து அவர்கிட்ட இருந்த உண்மையான ஒரு நேசம் அவர் காமிச்சு அவர் வந்து அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே வெரி 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 ஹாப்பி டு பி ஹியர் டுடே. பிகாஸ் நாளை இங்கே வர நினச்சிட்டு ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.